உக்ரைனில் மனிதாபிமான அடிப்படையில் இன்றும் போர் நிறுத்த அறிவிப்பை ரஷ்யா வெளியிட்டுள்ளது. உக்ரைனின் ஷெர்ன்ஹிவ், சுமி, கார்கிவ், மரிபோல், ஜபோர்ஜியா ஆகிய நகரங்களிலிருந்து குடிமக்கள் வெளியேறுவதற்காக வழித்தடங்களை ஏற்படுத்தியிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. கடந்த 12 நாட்களாக ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வந்த நிலையில் உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் சேதமடைந்துள்ளன. இரு நாடுகளும் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் உக்ரைன் குடிமக்கள் வெளியேறுவதற்கு பாதுகாப்பு வழித்தடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஐநாவும் உலக நாடுகளும் வலியுறுத்தி வந்தன. இந்நிலையில் உக்ரைனின் 5 நகரங்களில் மனிதாபிமான பாதுகாப்பு வழித்தடங்களை ஏற்படுத்தி தற்காலிக போர் நிறுத்த அறிவிப்பை ரஷ்யா வெளியிட்டுள்ளது. இதனிடையே உக்ரைனில் போர் நடைபெறும் பகுதிகளில் மனிதாபிமான நடவடிக்கைகள் பாகுபாடின்றி எடுக்கப்பட வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திருமூர்த்தி, உக்ரைன் மற்றும் அதன் அண்டை நாடுகளுக்கு இந்தியா மருத்துவம் மற்றும் உணவுப் பொருட்கள் அடங்கிய மனிதாபிமான உதவிகளை அனுப்பி வைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அப்போது மனிதாபிமான நடவடிக்கைகள் மனிதநேயம், நடுநிலை, பாகுபாடற்ற தன்மை மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டாா்.